அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆசனா அஷ்ட வக்ர ஆசனா. அஷ்ட என்றால் எட்டு என்று பொருள். வக்ரம் அப்படின்னா முறுக்குதல் என்று பொருள். நம்ம உடம்பை வந்து அதாவது இங்கிலீஷில் வந்து 8 ஆங்கிள் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து 8 நிலைகளை வந்து நல்லா உடம்பை வந்து முறுக்கிறதுனால இந்த ஆசனா வந்து அஷ்டவக்ராசனான்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசனா வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டவக்கிரர் அப்படிங்கிற ஒரு முனிவரால் இந்த ஆசனா செய்யப்பட்டதுனால அஷ்டவக்ராசனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆசனா செய்கிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம பாடியை வந்து ஹிப் ரீஜன்லேருந்து கால் வரைக்கும் நல்லா முறுக்கி செய்கிறதுனால இடுப்பில் மூட்டில் முதுகு தண்டில் வந்து தீவிர வலி உள்ளவங்க இந்த ஆசனா தவிர்க்கிறது நல்லது. இப்போ அஷ்டவக்ராசனா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கால்கள் இரண்டையும் நீட்டி தளர்வான நிலையில் நம்ம பாடியை ரிலாக்ஸ் பண்ணிப்போம். கால்கள் கைகள் ரெண்டுமே ரிலாக்ஸாக விட்டுட்டு தலையை அண்ணாந்து பார்த்து ஆழ்ந்த இரண்டு மூச்சு. இப்போது கைகள் ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அதே போல் நம்ம கால்களுக்குள்ளே கை விட்டு இப்போ செய்ய போகிறோம். இப்போது கால் வந்து நல்லா இது மாதிரி பின்னிக்கணும். இப்போ வலது கால்னால் இடது கால் மேலே வச்சு இது மாதிரி பின்னிக்கணும். அடுத்தது நம்மளுடைய கைகள் இருக்கு இல்லையா, இப்போ வலதுபுறம் செய்கிறோம் அப்படின்னா இடதுபுறம் ட்விஸ்ட் பண்ணுவோம். அப்போது வலது கையை வந்து உள்ளே விடணும், இது மாதிரி விடணும். இப்படி விட்டதுக்கப்புறம் நம்மளுடைய வலது காலை வந்து வலது முட்டில் நல்லா இது மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்போது காலை நல்லா இது மாதிரி உடம்பை தூக்கி நீட்டணும். அதே போல் இப்போ இடதுபுறமும் நம்ம செய்வோம். இடது காலில் நல்லா இது மாதிரி வலது கால் மச்சு ஹோல்ட் பண்ணிப்போம். அடுத்தது இடது கையை இடது இரண்டு கால்களுக்குள்ளேயும் விட்டு இடது காலை நல்லா இது மாதிரி ஹோல்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இரண்டு கையும் ஊனி பாடியை நல்லா தூக்கி இப்படி நீட்டுவோம். ரிலாக்ஸ், கால்கள் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். கைகள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஆழ்ந்த இரண்டு மூச்சு. அஷ்டவக்ராசனா செய்கிறதுனால நம்மளுக்கு பாடி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக லோட் நம்ம பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதுனால எப்போதுமே பேலன்சிங் ஆசனா பண்ணும்போது நம்மளுடைய மனமும் உடலும் சமநிலைப்படுத்தும். அதே போல் தான் இந்த ஆசனத்துலேயும் நம்ம பண்ணும்போது புத்தி கூர்மையடையும், மன ஒருநிலைப்படும், மன அழுத்தத்துலேருந்து மன அழுத்தத்துலேருந்து விடுபடுறதுக்கும் இந்த ஆசனா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம முதுகு தண்டு, கால் பகுதி, மூட்டு, அப்புறம் கணுக்கால் பகுதிகளுக்கு, கை மணிக்கட்டு பகுதிகளுக்கெல்லாம் நல்ல ரத்த ஓட்டம் கொடுத்து அதையும் நல்லா பலப்படுத்துறதுக்கு இந்த ஆசனா பயனுள்ளதாக இருக்கும். மற்றும் உள்ளுறுப்புகள் அனைத்துக்குமே நல்ல ரத்த ஓட்டம் பாய்ஞ்சு அதுவுமே நல்லா வேலை செய்கிறதுக்கு, உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் இந்த ஆசனம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம உடல் அனைத்தும் உடலும் மனமும் சமநிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பாடியில் வந்து மனசுலேயும் நல்ல தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த ஆசனமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அனைவரும் இந்த ஆசனம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அஷ்டவக்ராசனா எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் இன்னொரு ஒரு ஆசனத்தோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.